ஓம் சாய்ராம். சாய் மகிமா டிவி நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்திருப்பேன். என்னிடம் உள்ளத்தையும் உயிரையும் ஒப்புவித்த அடியார்கள் இந்நிகழ்ச்சிகளை கேட்டதும் இயற்கையிலேயே மகிழ்வெய்துவர். நம்பிக்கையுடன் என் லீலைகளை எவனாவது இசைப்பானாயின் அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி என்றும் நிலைத்திருக்கும் திருப்தியை அளிப்பேன் என்ற பாபாவின் மொழிகளோடு உறங்கச் செல்லும் முன் சாய்கீதை கேட்போம். திருமண கோஷ்டியோட ஷீரடிக்கு வந்த அந்த இளம் யோகி ஷீரடி எல்லையில் காலடியை வச்சதுமே அந்த மண்ணை எடுத்து நெத்தியில் பூசிக்கிட்டாரு. அதற்கடுத்து அந்த மண்ணை பார்த்து பேசுகிறாரு, நான் இங்கே திரும்பி வந்திருக்கிறேன். இதற்கு முன்பு ஒரு சமயம் இங்கே வந்துட்டு போயிட்டேன். மறுபடியும் இப்போதான் வந்திருக்கிறேன். இனி நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன். நீ என்னுடைய கர்ம பூமி அப்படின்னு அந்த யோகி படப்படன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இது எதுவுமே அவருக்கு பக்கத்தில் இருந்த யாருக்குமே விளங்கலை. அந்த யோகி தொடர்ந்து என்ன சொன்னாருன்னா, ஏ மண்ணே, நீ என்னுடையவள். எல்லா ஜீவராசிகளையும் காப்பாற்றுபவள். புதிய தர்மத்தை ஸ்தாபனம் செய்யும் கடமை உனக்கும் எனக்கும் இருக்கிறது. உன்னுள் இருக்கும் ஒவ்வொரு மகிமையையும் என் சக்தியால் வெளியில் கொண்டு வருவேன். இங்கிருக்கும் இருளை நீக்க வேண்டும். பக்தி எனும் பிரகாசமான ஒளியை பரப்ப வேண்டும். மறுபடியும் இந்த ஈர மண்ணிலிருந்து தூய்மையான அன்பு என்னும் துளிர் விட வேண்டும் அப்படின்னு சொன்ன நிமிடம் அவருடைய உடம்பு அப்படியே சிலிர்த்து போச்சு. இதை பக்கத்தில் இருந்து பார்த்தவங்க எல்லாருக்குமே ஒன்றுமே புரியலை. இவர் திடீர்னு ஏன் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு நினச்சிட்ருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாம் எல்லாருமே எங்கே தங்க போகிறோம் அப்படின்னு சாந்த்பாய் கிட்ட யாரோ ஒருத்தர் கேட்க, அதற்குள்ள அந்த இளம் யோகி குறுக்கிட்டாரு, எதிரில் இருக்கக்கூடிய கோயிலில் தங்குவோம். அங்கே இருக்கக்கூடிய வேப்ப மரத்துக்கு கீழே மாட்டு வண்டிகளை விட்டுருங்க. மாட்டையெல்லாம் மேய்வதற்கு கட்டிட்டு நிழலில் ஓய்வெடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். அவங்க இறங்கிய அந்த பகுதியில் கண்டோபா கோவில் இருந்தது. அதற்கு பக்கத்தில் ஒரு ஆலமரமும் இருந்தது. அந்த கண்டோபா கோயில் பக்கத்தில் இந்த இளம் ஞானி இறங்கின உடனேயே அதனுடைய பூசாரியான மகிழ்சாபதி வேகமாக அவரை பார்த்து ஓடி வந்து, யா சாயி, அதாவது சாயி நீங்கள் வர வேண்டும் அப்படின்னு அவர் அழைச்சார். அந்த நொடியில் இருந்து பாபாவை சுற்றியிருந்த எல்லாருமே அந்த இளம் ஞானியை சாயி அப்படின்னு தான் அழைக்க ஆரம்பித்தாங்க. அன்றிலிருந்து தான் சாய் பாபா அப்படின்ற பெயர் அறியப்பட்டது. சாயி அப்படின்னு மகிழ்சாபதி அழைத்த அடுத்த நொடியே மகிழ்சாபதி அப்படின்னு சாயி அவரை கூப்பிட்டதுமே, என்னுடைய பெயர் இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மகிழ்சாபதி ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தாது. இவங்க இரண்டு பேருக்கும் இடையில் ஒரு பலமான உறவு இருப்பதா ரெண்டு பேருமே உணர்ந்தாங்க. மகிழ்சாபதிக்கு தன்னுடைய தேகத்தை ஈஸ்வரனே தொட்டது போல இருந்தது. சாதுக்களுக்கு சேவை செய்வதற்கான பலனை இன்று அனுபவிச்சது போல இருந்தது. பாலில் சர்க்கரை போட்டால் அது கரைந்து விடுவது போல மகிழ்சாபதி சாயின் சன்னிதானத்தில் அப்படியே கலந்துட்டார். அந்த நேரம் சாந்த்பாயோட உறவுக்காரரோட திருமணம் முடிந்து எல்லாருமே அவருடைய கிராமத்துக்கு கிளம்ப தயாரானாங்க. அந்த நேரத்தில் சாந்த்பாயும் அவருடைய மனைவியும், நம்ம கூட சாயியும் சேர்ந்து வருவார்ல, வாங்க அவரை போய் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாயியை கூப்பிட்டாங்க. உடனே
சான்பாய், இந்த ஷீரடி கிராமம் என்னை விடுவதாக இல்லை. நானும் இந்த இடத்தை தியாகம் செய்வதாக இல்லை. நீங்கள் திரும்புங்கள் உங்கள் ஊருக்கு அப்படின்னு சாய் சொல்லிட்டாரு. அதற்கு சாந்த்பாயோட மனைவி, இல்லை நீங்களும் எங்களோட கிளம்புங்க அப்படின்னு வற்புறுத்தினாங்க. அதற்கு சாய் சிரிச்சுக்கிட்டு, அம்மா, நான் உங்களுடைய உப்பை சாப்பிட்ருக்கேன். வாழ்நாள் முழுவதும் அதை மறக்க மாட்டேன். நான் ஒரு ஆண்டி, எனக்கு ருசியான உணவு, குதிரை சவாரி இவையெல்லாம் ஆசையே இல்லை. நீங்களும் சாந்த்பாயும் எனக்கு ரொம்பவே பிரியமானவங்க. காரணம், நீங்கள் தான் என்னை ஷீரடிக்கு அழைச்சிட்டு வந்தீங்க. ஷீரடியும் இந்த உதவியை மறக்காது. நீங்கள் அவ்வப்போது என்னை வந்து பார்த்துட்டு போங்க. இப்போ என்னுடைய இருப்பிடம் இதுதான். இங்கிருந்து நான் எங்கேயுமே அசைய மாட்டேன். முன்பொரு சமயம் நான் இதை விட்டுட்டு போனேன், அதுவே போதும். இனி அது நிகழவே நிகழாது. நீங்கள் கிளம்புங்க, அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவங்களுக்கு விடை கொடுத்தாரு. அடுத்த நொடி சாயி சாயி அப்படின்னு மகள் சாபதி அன்போடு அழைச்சிக்கிட்டு அவரை சாப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு போனார். அந்த நேரம் நாம் இங்கே இருக்கக்கூடிய மசூதிக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, மகள் சாபதி, அது ரொம்பவே பாலடைஞ்சு இருக்கே அப்படின்னு சொல்ல, எனக்கு அந்த சின்ன இடம் போதும், பரவாயில்லை, நான் அங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்ன சாயி மகள் சாபதியை கூட்டிக்கிட்டு அங்கே இருந்த மசூதிக்கு போனாங்க. அங்கே எல்லா இடங்களையும் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டி பெருக்கி சுத்தம் செஞ்சுட்டு அங்கே அமர்ந்து சாப்பிடலான்னு முடிவு பண்ணாங்க. அந்த நேரத்தில் அங்கே பானையில் தண்ணியும் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. மகள் சாபதி, இந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ கொண்டு வா உன் சாப்பாட்டை. உடலால் உழைச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ற ருசியே தனி தான் அப்படின்னு சாயி சொன்னார். அதற்குள்ள இவரை காண்பதற்காக நிறைய கூட்டம் வந்தது. எல்லாரும் வாங்க அப்படின்னு அழைச்சி ரொட்டிகளை துண்டாக்கி அங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் சாயி கொடுத்தாரு. அனைவருமே சாயின் கையிலிருந்து கிடைச்ச அந்த ரொட்டி துண்டை அமிர்தமாக நினச்சி சாப்பிட்டாங்க. தொடர்ந்து சாய் சொன்னார், யார் சரீரத்தால் வியர்வை சிந்த நன்றாக உழைத்து சாப்பிடுகிறானோ அவன் அல்லாவின் செல்ல குழந்தையாவான். கஷ்டமில்லாமல் உழைக்காமல் சாப்பிடுகின்றவன் எவனோ அவன் மனிதன் என்று சொல்வதற்கே லாய்க்கற்றவன். யார் பிறருடைய உழைப்பில் உட்கார்ந்து சாப்பிடுகிறானோ அவன் பாபியாவான். உழைப்பவர்களிடத்தில் ராமர் இருப்பார். சோம்பேறியின் பக்கத்தில் கடவுள் இருக்க மாட்டார். சோம்பலை விட்டொழியுங்கள். ஆண்டவன் கொடுத்த அழகான சரீரத்தை தகுந்த முறையில் உழைத்து உபயோகிங்கள் என்று மக்களுக்கு சாயி அறிவுரை சொன்னார். கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாருமே சாயி சொன்னதை கேட்டு நன்றியோட அவரை வணங்கிட்டு அங்கே இருந்து புறப்பட்டாங்க. அங்கே வந்த ஞானியான நம் சாய் அதற்கடுத்து என்னவெல்லாம் செஞ்சார்? அவருடைய வருகையை மற்றவங்களெல்லாம் எப்படி பார்த்தாங்க? அதற்கடுத்து நடந்த நிகழ்வுகள் என்ன என்பதை அடுத்த சாய் கீதையில் தெரிஞ்சுக்கிறலாம். உங்களை ஆட்டுவிப்பவன் நானே, எல்லாரையும் படைத்து காப்பவனும் நானே, உலகத்தில் ஆதாரம் நானே. யார் என்னை மனதார நினைக்கிறார்களோ அவர்களுக்கு துன்பம் ஒருபோதும் நேராது என்ற பாபாவின் மொழிகளை தியானித்து இனிதே உறங்கச் செல்வோம். சாயின் ஆசிகள் நம்மை காக்கட்டும். ஜெய் சாய்ராம்.